ஹாய் விவஸ், நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எதை பற்றினா வந்து சிலிண்டர் தாங்க. இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகினே தான் போயின்னு இருக்குது. இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. அது மூலிமா வந்து நம்ம கொஞ்சம் காசை சேவ் பண்ண முடியும். என்ன சொல்யூஷனாக வந்து தீபக் ஸ்ரீராமகிருஷ்ணன், அசோசியேட் டைரக்டர், வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட், இவர் என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரிக் குக்கிங் வந்து சீப்பர்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணணும். சூடு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து சிலிண்டர் மூலமா சூடு பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து 10 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அதே தண்ணியை நீங்கள் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் மூலமா சூடு பண்ணோம்னா 9 ரூபாய் தான் ஆகும்னு சொல்கிறாரு. அது போக சிலிண்டர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போயின்னு இருக்குது. அப்போ அந்த 10 ரூபான்ற விலை வந்து 11 ரூபாய், 12 ரூபாய், 13 ரூபான்ற மாதிரி போய்க்கினே இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் நம்ம ஹீட் பண்ணுற அந்த ரேட் வந்து மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது மூலிமா வந்து நம்ம மாத கணக்கில் குக்கிங் வேலை செய்யும்போது நம்மளுக்கு வந்து கணிசமான ஒரு தொகை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இது போக வேறு என்ன சொல்கிறாருன்னா வந்து எல்பிஜியோட 60% சீப்பராக நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி அப்படின்ற பைப்டு நேச்சுரல் கேஸ் கிடைக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வந்து இதே தான் குக்கிங் வேலைக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோமே. இது ஒரு எல்பிஜி மாதிரி இதுவும் ஒரு எரிபொருள் தாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு பிஎன்ஜி பற்றி ஒரு முழு தகவலும் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ வந்து சிலிண்டர் ப்ரைஸ் வந்து 1100 ரூபாய் இருக்குதுன்னா பிஎன்ஜி கேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 400 ரூபாய், 440 ரூபாய் கிட்ட தான் இருக்குமே. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 60% வந்து குறைச்சலாக இது கிடைக்குது. இது மக்களுக்கு வந்து விநியோகத்துக்கு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் நார்த் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இது ஆல்ரெடி வந்து பைப்லைன்லாம் போட்டு சில நகரத்துக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சதர்ன் சைட்லேயும் வந்து பைப்லைன்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.